புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும். ரீப்ரிண்ட் நம்பர் 4977. தேர்ந்தெடுக்கப்பட்ட பத்திகள். பக்கம் 63. தலைப்பு: நீதியான கண்டித்தல் மற்றும் தவறை மன்னித்தல். ஆதார வசனம் 141 சங்கீதம் 5 வசனம். நீதிமான் என்னை தயவாய் குட்டி, என்னை கடிந்து கொள்ளட்டும். அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும், அது என் தலையை நொறுக்கி போடுவதில்லை. வேத வாக்கியங்களில் நீதிமான் என்ற வார்த்தையானது இரண்டு விதங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு விதத்தில் அது முற்றும் முழுமையுமான நீதியான நிலையை குறிக்கின்றதாய் இருக்கின்றது. உதாரணத்திற்கு, அந்தப்படியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. நம்முடைய ஆதார வசனத்தில் நமது கர்த்தர் இயேசு குட்டுகிற நீதிமானாக குறிப்பிடப்பட்டுள்ளார். இப்படியான விதத்தில் பார்க்கும்போது சிச்சைகள் என்பது நமது கர்த்தரிடத்திலிருந்து வருகின்றதாய் இருக்கின்றது. மற்றும் சிச்சையை பெற்றுக்கொள்ளுகின்றவன் இப்படியான கண்டித்தலில் உள்ள தேவனுடைய ஞானம், நீதி மற்றும் அன்பை அறிந்தவனாக அதை உணர்ந்து கொண்டுள்ள நிலையில் ஏற்றுக்கொள்ளுவான். ஆனால் இன்னொரு விதத்தில் நீதிமான் என்ற வார்த்தையானது மனுக்குலத்திற்கு பொருந்தும் வகையிலும் பயன்படுத்தப்படுகின்றது. வேத வாக்கியங்களில் பல்வேறு நபர்கள் நீதிமான் என்று குறிப்பிடப்படுகின்றனர். காரணம், அவர்கள் பூரணமானவர்கள் என்பதினால் இராமல், மாறாக அவர்கள் சரியான நோக்கமும் சரியான சித்தமும் உடையவர்களாய் இருந்து தங்கள் நடக்கையில் தேவனுடைய ஆவியை, நீதியின் ஆவியை வெளிப்படுத்தினதினாலேயே ஆகும். இப்படியாக நீதிமான் என்ற இந்த வார்த்தையை ஆதார வசனத்தில் பொருத்தி பார்க்கும்போது அது கர்த்தருடைய ஜனங்களாயிருப்பவர்கள் அனைவரும் யாரை திருத்திட முயற்சிக்கிறார்களோ அவர்களுக்கு உதவியாகவும் அவர்களுடைய நன்மைக்காகவும் இருக்கும் வகையில் நீதியாய் கண்டித்தலையும் நெறிப்படுத்துதலையும் செய்ய முடிகின்றவர்களாய் காணப்பட வேண்டும். அதுவும் ஆறுதலையும் ஆசீர்வாதத்தையும் புத்துணர்வையும் கொண்டு வரும் விதத்தில் செய்ய முடிகின்றவர்களாய் காணப்பட வேண்டும். அதுவும் நீண்ட காலம் நிலைத்திருக்கும் நறுமணம் கொண்டுள்ள நறுமண எண்ணெய் போன்று இருக்கும் விதத்தில் செய்ய முடிகின்றவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுகின்றதாய் இருக்கின்றது. இந்த கருத்துக்களை நம்முடைய மனங்களுக்கு முன்பாக கொண்டிருக்கும் போது இதில் நமக்கு விலையேறப்பெற்ற படிப்பினைகள் கிடைக்கின்றதாய் இருக்கும். முதலாவதாக, நாம் கர்த்தரிடமிருந்து வரும் சரிப்படுத்தல்களை ஏற்றுக்கொள்பவர்களில் அடங்குகின்றவர்களாக இருத்தல் வேண்டும். மற்றும் ஏதேனும் காரியத்தில் நாம் தவறு செய்திருந்தால் அதனை சரி செய்து கொள்வதில் மகிழ்ச்சியாய் இருப்பவர்களாய் இருத்தல் வேண்டும். அடுத்தபடியாக, கண்டித்தல் வழங்கப்படுவது ஏற்றதாக இருக்கும் என்றால் அது பாதிப்பை ஏற்படுத்துகின்ற விதமாய் இராமல், மாறாக ஆவிக்குரியதாகவும் தூக்கி விடுவதாகவும் புத்துணர்வு ஊட்டுவதாகவும் காணப்பட வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொண்டவர்களாக இருத்தல் வேண்டும். இப்படியாக காணப்பட வேண்டுமெனில் கண்டித்தல் என்பது அனுதாபத்துடன், அதாவது இரக்கத்துடன் கூடிய ஒன்றாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய ஜனங்கள் அனைவரும் மாம்சத்தில் விழுந்து போனவர்களாகவும், ஆனால் கிறிஸ்துவில் புது சிருஷ்டிகளாகவும் காணப்படுகின்றனர் என்றும், அவர்கள் கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டிகள் என்றால் அவர்கள் கர்த்தருடைய மனதையும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற விருப்பத்தையும் கொண்டிருப்பார்கள் என்றும் நாம் நினைவில் கொண்டிருத்தல் வேண்டும். இந்த ஒரு கண்ணோட்டத்திலிருந்து கண்டித்தலை வழங்கக்கூடிய எந்த ஒரு சகோதரரும் தான் யாரை கண்டிக்கிறாரோ அந்த நபர் தீமையான நோக்கம் கொண்டிருக்கவில்லை என்பதை அடையாளம் கண்டுகொண்டு முடிந்த மட்டும் தயவாயும் இரக்கமாயும் உண்மை விவரங்களை விளக்கி கொடுப்பவராய் காணப்படுவார். இம்மாதிரியான கண்டித்தலானது திடீரென்று கொடுக்கப்படக்கூடாது. மற்றும் கண்டித்தலை வழங்கும் நபர் வழங்கப்பட வேண்டிய தண்டனை மற்றும் அதற்கான ஏற்ற வேலை முதலானவைகள் கர்த்தருக்குரியது என்பதையும் நிதானித்துக் கொள்ள வேண்டும். இப்படியாகவே நீதிமானாய் காணப்படும் யாவரும் மற்றவரை கண்டிக்கும் போதும் காணப்பட வேண்டும். ஜாக்கிரதையாய் கருதி கொண்டும் ஜபத்தில் வைத்த பிற்பாடும் தான்
கண்டித்தல் பண்ணப்பட வேண்டும். மற்றும் இப்படி கண்டிப்பதே ஒரு சகோதரனுக்கு அல்லது சகோதரிக்கு உதவி செய்வதற்கு இருப்பதிலேயே மிக சிறந்த வழியாய் இருக்கும் என்ற முடிவிற்கு வந்த பிற்பாடே கண்டிக்கப்பட வேண்டும். இப்படியான நிலைமையில் கண்டிப்புகள் யாவும் கொடுக்கப்பட்டால் இது சாதாரணமாய் வழங்கப்படும் கண்டிப்புகளை காட்டிலும் மிகவும் உதவிகரமானதாக காணப்படும் என்று நம் அனைவராலும் ஒத்துக்கொள்ள முடியும். நொறுக்கும் விதமான கண்டித்தல் என்பது அநீதியானதாகும் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். ஆதார வசனத்தில் இடம்பெறும் அது என் தலையை நொறுக்கி போடுவதில்லை என்பதான வார்த்தைகளானது கண்டித்தல் துன்பத்தை கொடுக்கிறதாகவோ நொறுக்கி போடுகிறதாகவோ காணப்படாமல் ஆசீர்வாதமாய் காணப்பட வேண்டும் என்பதை குறிக்கின்றதாய் இருக்கின்றது. ஒருவருடைய தலையை நொறுக்கி போடுதல் என்பது அந்நபரை கொன்று போடுவதான காரியமாகும். மற்றவர்களுக்கு பாதகம் ஏற்படுவதற்கான அல்லது மற்றவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான நோக்கத்திற்காக நீதிமான்கள் உலகத்தில் காணப்படாமல் மாறாக உலகத்தில் நன்மை புரிவதற்கான நோக்கத்திற்காகவே காணப்படுகின்றனர். மற்றவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றவர்கள் இப்படி செய்வதற்கு ஏற்ப அநீதிமான்களாய் இருப்பார்கள். தங்களால் கண்டிக்கப்படுபவர்களை நொறுக்கி போடத்தக்கதாக தங்களது விமர்சனங்களையும் குற்றஞ்சாட்டுதல்களையும் மற்றும் கண்டனங்களையும் பயன்படுத்துகின்றவர்கள் நீதிமான்கள் அல்ல. இப்படிப்பட்டவர்கள் குற்றங்களை சரியாய் எப்படி சுட்டிக்காட்ட வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் அப்போஸ்தலனின் கடிந்து கொள்ளுதல், கண்டனம் பண்ணுதல் முதலான வார்த்தைகள் தேவனுடைய ஜனங்கள் அனைவரிடமும் கூறப்படாமல் மாறாக மூப்பனாகிய தீமோத்தியிடம் கூறப்பட்டதை அறிந்து கொள்ள வேண்டும். இதனால்தான் சாந்த குணமுள்ள மனிதனாகவும் வளர்ச்சியடைந்துள்ள மனிதர்களாகவும் தங்களது சொந்த ஜீவியங்களையும் சொந்த நாவுகளையும் கட்டுப்படுத்தியுள்ள மனிதர்களாகவும் இருப்பவர்கள் மாத்திரமே மூப்பர்களாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இது நிமித்தம் இவர்கள் மற்றவர்களை நொறுக்கி போடுகின்றவர்களாக இராமல் மாறாக இவர்களது கடிந்து கொள்ளுதல்களானது மற்றவரை கர்த்தரிடம் நெருக்கமாய் கொண்டு வருவதற்கு நோக்கமாயும் மற்றும் இதற்கு உதவியாயும் மற்றும் உற்சாகமூட்டுகிறதாயும் மற்றும் துணை புரிகின்றதாயும் காணப்படும். முதிர் வயதுள்ளவரை கடிந்து கொள்ளாமல் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். முதிர் வயதுள்ளவரை கடிந்து கொள்ளாமல் அவரை தகப்பனை போன்று பாவிக்கும்படிக்கு பரிசுத்தவானாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு புத்திமதி கூறின போது அப்போஸ்தலன் இங்கு சபையிலுள்ள மூப்பரை குறித்து குறிப்பிடாமல் மாறாக ஒரு நபரை காட்டிலும் வயதில் முதிர்ந்தவராய் இருப்பவரை குறித்து குறிப்பிடுகின்றார். உன்னை காட்டிலும் வயதில் முதிர்ந்தவரை கடிந்து கொள்ளாதே என்றும் அவரை தகப்பனை போன்று பாவிக்க வேண்டும் என்றும் இது போலவே முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களைப் போலவும் பாலிய புருஷர்களை சகோதரர்களைப் போலவும் பாலிய ஸ்திரீகளை சகோதரிகள் போலவும் நடத்த வேண்டும் என்றும் உள்ள விதத்தில் அப்போஸ்தலன் குறிப்பிட்டுள்ளார். வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமெனில் மற்றவர்களுடைய சுயாதீனங்களை நசுக்கிடுவதற்கோ அல்லது மற்றவர்களை அச்சுறுத்துவதற்கென்றோ சபையில் மூப்பர்கள் நியமிக்கப்படவில்லை. தயவு, காருண்யம் முதலானவைகளின் ஆவியே பரிசுத்த ஆவியாய் இருக்கின்றது. இவைகள் அல்லாத வேறே ஆவியில் ஒரு மூப்பர் கடிந்து கொள்ளுவாரானால் அவர் தன்னால் கடிந்து கொள்ளப்படும் நபர் ஒரு குழந்தை அல்ல என்பதையும் அந்நபர் குழந்தை போன்று நடத்தப்படக்கூடாது என்பதையும் அந்நபர் கடிந்து கொள்ளப்படவோ அல்லது தாக்கி பேசப்படவோ அல்லது இவைகள் அனைத்துமே தவறு என்று கூறப்படவோ கூடாது என்பதை நினைவில் கொண்டிருக்க வேண்டும். ஞானமற்ற விதங்களில் வழங்கப்படும் கடிந்து கொள்ளுதல்களானது பிரச்சனைக்கான பலமான காரணமாய் அமைகின்றது. வயதில் முதிர்ந்த ஒருவர் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டியுள்ளது என்று வயதில் குறைந்த ஒரு நபர் எண்ணி இவைகளையெல்லாம் நீங்கள் அறிய வேண்டி இருக்கிறது, நான் உங்களுக்கு பாடம் புகட்டுகிறேன் என்று வயதில் குறைந்தவர் கூறுவதும் பொறுமையை இழந்து போவதும் ஞானமுள்ள காரியமாகவோ அல்லது இரக்கமுள்ள காரியமாகவோ அல்லது தயவுள்ள காரியமாகவோ இருந்திடாது.
இம்மாதிரியான ஆவியானது அநேக இடங்களில் பிரச்சனையை ஏற்படுத்தியுள்ளது. இம்மாதிரியான நடக்கைகளுக்கு எதிர்மாறாகவே அப்போஸ்தலனுடைய புத்திமதி காணப்படுகின்றது. மற்றும் அவர் இரக்கத்தையும் தயவையும் வயதை கருத்தில் கொள்ளும் தன்மையையும் மற்றும் இது விஷயத்தில் தேவையான அனைத்தையும் அறிவுறுத்துகின்றவராய் காணப்படுகின்றார். அநேக வேத வாக்கியங்களை பார்க்கும் போது நம் நாட்களில் நாம் காண முடியாத அளவு முற்காலங்களில் குடும்பத்தின் மீதான ஓர் அனுதாபம் காணப்பட்டுள்ளது என்பது நிச்சயமே. இதுவே அப்போஸ்தலனின் பின்வரும் வார்த்தைகளிலும் வெளிப்படுகின்றது. முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனை போலவும் பாலிய புருஷரை சகோதரரை போலவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களைப் போலவும் பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரிகளைப் போலவும் பாவித்து புத்தி சொல்லு. 1 தீமோத்தேயு 5:1-2. இன்றைய நாட்களில் அந்நியர்களிடம் மிகவும் பரிவுடன் பண்பட்ட விதத்தில் நடந்து கொள்வதும் ஒருவருடைய சொந்த குடும்பத்தாரிடம் மிகவும் பரிவற்ற பண்பற்ற விதத்தில் நடந்து கொள்வதும் வழக்கமாய் காணப்படுகின்றது. சிலர் வெளியாட்களிடம் மிகவும் பரிவுடனும் பண்பட்ட விதத்திலும் நடந்து கொள்ளுவார்கள். ஆனால் தாங்கள் யாருக்கு இரக்கமும் உதவியும் மற்றும் அனுதாபமும் காண்பிக்க வேண்டுமோ அத்தகையவர்களிடம் மிகவும் பரிவற்று பண்பாற்று நடந்து கொள்ளுவார்கள். இதே கருத்தே சகோதர சிநேகமுள்ளவர்களாய் இருங்கள் என்ற புத்திமதியில் வெளிப்படுகின்றது. ஆனால் இன்றைய நாட்களில் நீங்கள் உண்மையான நண்பர்களை தேடுகையில் நீங்கள் நண்பர்களுக்காக சொந்த குடும்பத்திற்குள் பெரும்பாலும் தேடுவதில்லை. இந்த விஷயத்தில் நம்முடைய வளர்ச்சி என்பது பரிணாம வகையாய் நிச்சயமாய் காணப்படுவதில்லை. தகப்பன் தாய் சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் அக்கறையுடனும் இரக்கத்துடனும் அன்புடனும் நடத்தப்பட வேண்டும். மேலும் இந்த கொள்கையானது விசுவாச வீட்டாரிடத்தில் செயல்படுத்தப்பட வேண்டும். அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். 2 தீமோத்தேயு 4:2 தேவனுடைய கிருபையின் ஊழியக்காரனாக அப்போஸ்தலன் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் விஷயத்தில் அடங்கும் 3 அம்சங்களை, அதாவது 1 கண்டனம் பண்ணுதல், 2 கடிந்து கொள்ளுதல், 3 புத்தி சொல்லுதல் எனும் அம்சங்களை குறித்து விவரிக்கின்றார். ஆனால் முதல் 2 அம்சங்களை தாராளமாய் பயன்படுத்தும் விஷயத்திற்கு எதிராக கர்த்தருடைய ஜனங்கள் அனைவரும் எச்சரிக்கப்படுவது பாதுகாப்பானதாகும். சரியாய் கண்டனம் பண்ண வேண்டுமெனில் இருதயமானது அன்பினாலும் அனுதாபத்தினாலும் மிகவும் நிரம்பி காணப்பட வேண்டும். இல்லையேல் கண்டனங்களும் கடிந்து கொள்ளுதல்களும் கூர்மையுடன் கடந்து வருகின்றதாய் இருந்து நன்மையை பார்க்கிலும் பாதகத்தையே உண்டு பண்ணுகின்றதாய் இருக்கும். இருதயம் முழுக்க அன்பினால் நிரம்பியிருந்தாலும் யாருக்கு உண்மையில் அவசியப்படுகின்றதோ அப்படிப்பட்டவர்களுடைய நன்மைக்கு ஏதுவாக கடிந்து கொள்ளுதல்களையும் கண்டித்தல்களையும் பயன்படுத்த முடிகின்றதான மிகுந்த சீரான தலைமையும் கூட அவசியமாய் உள்ளது. இதில் தேவனுடைய ஜனங்கள் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாகவும் காணப்பட வேண்டும். புத்தி சொல்லும் வகை ஊழியமானது பெரும்பான்மையான கர்த்தருடைய ஜனங்களினால் நன்கு பயன்படுத்தப்படலாம். இந்த வகை பிரயாசங்களும் மற்ற வகை பிரயாசங்களும் பொறுமையுடனும் நீடிய பொறுமையுடனும் சகோதர சிநேகத்துடனும் கையாளப்பட வேண்டும். எப்போது மன்னிப்பு ஏற்றதாய் இருக்கும் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். உங்களை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக.
லூக்கா 17:3-4. நாம் நமது பாவங்களை ஒப்புக்கொண்டு தேவனிடம் மன்னிப்பு கேட்காதது வரையிலும் அவர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதில்லை. நமக்கு விரோதமாய் குற்றம் செய்திருப்பவர்கள் விஷயத்தில் நாம் நமது முழுமையான மன்னிப்பை வெளிப்படுத்துவதற்கு முன்னதாக அவர்கள் தங்கள் தவறை கொஞ்சம் ஒப்புக்கொள்ள வேண்டும் என எதிர்பார்ப்பது ஏற்புடையதென நமது கர்த்தர் தெளிவாய் தெரிவிக்கின்றார். 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக. நாம் தெய்வீக கட்டளையினுடைய ஒரு பாகத்தை ஏற்றுக்கொண்டு மற்றொரு பாகத்தை புறக்கணிக்கின்றவர்களாக காணப்படக்கூடாது. அவனுக்கு மன்னிப்பாயாக என்று கர்த்தர் கூறின போது அவர் மன்னிக்க வேண்டும் என்று அர்த்தம் கொண்டிருந்தார் என்றும், அவனை கடிந்து கொள், அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்று கர்த்தர் கூறின போது அவர் மன்னிக்க வேண்டும் என்று அர்த்தம் கொள்ளவில்லை என்றும் நாம் கூறக்கூடாது. தவறு செய்கின்றவர்கள் மனஸ்தாபப்படுவது அவர்களுக்கான கடமையாய் இருக்கின்றபடியால் பெரும்பான்மையான ஜனங்களின் விஷயத்தில் மனஸ்தாபப்படுவது ஏற்புடையது என்று வலியுறுத்தி கொண்டிருப்பது அவசியமற்றதாய் உள்ளது. தங்களிடம் மன்னிப்பு கேட்பது வரையிலும் மன்னிப்பு வழங்குவதற்கும் பெரும்பான்மையான ஜனங்கள் விருப்பமற்று காணப்படுகின்றனர். நாம் அற்பத்தனங்களுக்கு அப்பாற்பட்டு ஜீவிக்க வேண்டும் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். இன்னொரு பக்கத்தில் ஜாக்கிரதையும் அவசியமாய் உள்ளது. கிறிஸ்தவன் என்பவன் அன்பான பெருந்தன்மையுடன் கூடிய இருதய தன்மையை உடையவனாகவும் பரம பிதாவினுடைய பண்புகளின் சாயலாகவும் காணப்பட வேண்டும். அறிந்து செய்யாமலும் மற்றும் துணிகரம் இல்லாமலும் இருக்கும் பட்சத்தில் எப்படி தேவன் கிறிஸ்துவின் நிமித்தமாக நம்மை கையாளுகின்றாரோ அதுபோலவே மற்றவர்களின் சிறு தவறுகளை கிறிஸ்தவனும் கவனியாமல் விட்டுவிடத்தக்கதாக அவன் முக்கியத்துவம் இல்லாதவைகளின் விஷயத்தில் மிகவும் அனுதாபமும் அன்பும் கொண்டவனாக இருக்க வேண்டும். இப்படியான கொள்கை கிறிஸ்தவர்கள் மத்தியில் காணப்படுமானால், அதாவது வேண்டுமென்றே செய்யப்படாத எதையும் குற்றமென அடையாளம் கண்டு கொள்ளக்கூடாது என்ற உறுதியான தீர்மானம் காணப்படுமானால், இது அனைவருக்கும் மாபெரும் ஆசீர்வாதமாய் காணப்படும் மற்றும் தேவனுக்கொத்த நடக்கையாகவும் காணப்படும். நமது கர்த்தரால் அவ்வசனத்தில் குறிப்பிடப்படும் பாவங்களானது முக்கியத்துவம் இல்லாத காரியங்களாகவோ பின்விளைவுகள் உண்டு பண்ணாத காரியங்களாகவோ கற்பனைகளாகவோ பொல்லாத அனுமானங்களாகவோ கற்பனை பண்ணப்பட்ட அவமதிப்புகளாகவோ இராமல் நமக்கு எதிராய் செய்யப்படும் உண்மையான தவறுகளாய் இருக்கின்றது. இப்பாவங்கள் ஏற்கத்தக்க நிரூபணங்களை உடையவனாய் இருப்பதினால் இதன் காரணமாக நாம் தவறை அடையாளம் கண்டு கொண்டுள்ளோம் என்றும், அது நம்மை துன்பப்படுத்தியுள்ளது என்றும், நமக்கு வலி உண்டாக்கியுள்ளது என்றும் கொஞ்சம் சுட்டிக்காட்டும் வண்ணம் கொஞ்சம் ஏற்ற விதமான கடிந்து கொள்ளுதலை ஞானமாயும் அன்பாயும் இரக்கமாயும் வழங்குவது நமக்கான கடமையாய் காணப்படுகின்றது. கடிந்து கொள்ளுதல் வழங்கப்படுவதற்கான ஒரே ஓர் ஏற்ற வழிமுறை குறித்ததான திவ்ய பிரமாணமானது நமது கர்த்தரினால் கொடுக்கப்பட்டுள்ளது. மத்தேயு 18:15-17. மற்றும் இதை குறித்து விவரமாய் நம்முடைய வெளியீடுகளில் பார்த்திருக்கின்றோம். நமது கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் காணப்படுவது என்பது சீஷத்துவத்திலுள்ள குறைபாட்டிற்கான ஆதாரமாகுகின்றதாக கர்த்தர் சுட்டிக்காட்டுகின்றார். கர்த்தர் வெகு சில குறிப்பிட்ட கட்டளைகளை கொடுத்திருந்த போதிலும் மனக்குறைகளை சரி செய்து கொள்வதற்கான ஒரே ஒரு வழி என அவர் இந்த ஒரு கட்டளையை கவனமாய் கொடுத்திருக்க, இது அநேக வளர்ந்துள்ள கிறிஸ்தவர்களினால் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் இருக்கின்றது. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். மன்னிப்பதற்கான மனப்பாங்கு எப்போதும் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும் மற்றும் அது அனைத்து நேரங்களிலும் நம்மால் வெளிப்படுத்தவும் பட வேண்டும். நம்முடைய அன்புடன் கூடிய பெருந்தன்மையும் இரக்கமும் கொஞ்சமும் தீங்கு நினைக்க விரும்பாத தன்மையும் நம்முடைய வார்த்தைகள் மற்றும் ஜீவியத்தின் கிரியைகள் அனைத்திலும் வெளிப்படுத்தப்பட வேண்டும். இது தேவனுக்கொத்த நடக்கையாய் காணப்படும். நாம்
பாவிகளாகவே இருந்த போதிலும் தேவன் நம்மிடத்தில் இரக்கமுள்ள பரந்த மனப்பான்மையுள்ள பெருந்தன்மையுடன் கூடிய உணர்வினையே கொண்டிருந்தார். பாவிகள் மன்னிப்பு கேட்க வேண்டுமென்று அவர் காத்திருக்கவும் இல்லை. மாறாக இசைவிற்குள்ளாக வந்திடுவதற்கான தமது விருப்பத்தையும் மன்னிப்பதற்கான தமது ஆயத்தத்தையும் உடனடியாக வெளிப்படுத்தினவராகவே காணப்பட்டார். இதற்கு இசைவான ஒட்டுமொத்த சுவிசேஷத்தின் செய்தியானது தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்பதாகும். நம்முடைய முகங்களானது கடினமான பார்வையை கொண்டிராத அளவுக்கு நம்முடைய வார்த்தைகளில் கடுமையான வலி கொடுக்கும் கண்டித்தல் காணப்படாத அளவுக்கு நம்முடைய இருதயங்களானது மன்னிக்கும் இந்த மனப்பாங்கை முழுக்க கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய முகங்களும் வார்த்தைகளும் அனைத்து சமயங்களிலும் நம்முடைய இருதயங்களில் நாம் பெற்றிருக்க வேண்டிய அன்புடன் கூடிய மன்னிப்பை வெளிப்படுத்திட வேண்டும். இதமான வார்த்தைகளுடன் கூடிய வெளித்தோற்றமான மற்றும் சம்பிரதாயமான மன்னிப்பிற்கும் இருதயத்திலிருந்து கடந்து வரும் உண்மையான மன்னிப்பிற்கும் இடையிலான வித்தியாசத்திற்கு நேராக நமது கர்த்தர் குறிப்பாய் நமது கவனத்தை திருப்புகின்றார். வெளித்தோற்றமான மன்னிப்பு என்பது உதட்டளவு மாத்திரமானதாகவும் மற்றும் உள்ளுக்குள் எரிச்சல் காணப்படுவதையும் மன்னிப்பு வழங்காத ஆவி காணப்படுவதையும் மற்றும் அடக்கி வைக்கப்பட்டதான குரோதம் மற்றும் பகைமையின் உணர்வுகளானது இன்னும் கொஞ்சம் காலத்திற்குள்ளாக அவதூறு வார்த்தைகளாக வெளிப்படும் என்பதையும் அர்த்தப்படுத்துகின்றதாகவும் இருக்கும். தேவன் இருதயத்தை பார்க்கின்றவர் ஆவார் மற்றும் உதட்டளவிலான அறிக்கைகள் என்னவாக இருப்பினும் அவ்வார்த்தைகளுடன் இருதயமும் ஜீவியமும் இசைவாக காணப்படாதது வரையிலும் அவர் அதை கருத்தில் எடுத்துக்கொள்வதில்லை. ஆகையால் என் சகோதரனை நான் அன்பு கூறுகின்றேன் என்று ஒருவர் கூறிக்கொண்டு மற்றும் அதே வேளையில் வார்த்தையினாலோ அல்லது கிரியையினாலோ சகோதரனுக்கு பாதிப்புண்டாக்க நாடும்போது அவ்வார்த்தைகள் வீணானதே ஆகும். தீமை பேசுதல், குரோதம், பகைமை, பொறாமை, வாக்குவாதம், சண்டை ஆகிய அனைத்தும் இருதயத்திலுள்ள பொல்லாப்பிடமிருந்தே கடந்து வருகின்றது. ஆகையால் கர்த்தருடைய சரீரமாக இருப்பதற்கு விரும்புகின்றவர்கள் அனைவரும் கிறிஸ்துவின் சரீரத்தில், அதாவது புளிப்பில்லாத அப்பத்தில் அங்கத்தினர்களாகத்தக்கதாக துர்குணம் என்னும் புளித்தமாவை அப்புறப்படுத்துவது அவசியமாய் உள்ளது. உங்கள் இருதயங்களில் மன்னித்தல் என்பது எப்போதும் நீங்கள் அடையப்பெற வேண்டிய ஒரு நிலையாகும். மற்றவர்கள் நமக்கு எதிராக எவ்வளவு கடுமையான குற்றம் புரிந்திருந்தாலும் நாம் அனைவருக்குமான நல்லெண்ணத்தையும் மன்னிப்பையுமே நம் இருதயங்களில் கொண்டிருக்க வேண்டுமே ஒழிய வேறு எந்த எண்ணங்களுக்கும் நாம் புகலிடம் கொடுக்க கூடாது. இப்படியாக இருக்கும் பட்சத்தில் மனம் திரும்புகிறவர்களை நாம் வெளிப்படையாய் மன்னிப்பதற்கும் மற்றும் அதை வெளிப்படுத்துவதற்கும் நாம் ஆவலும் ஏக்கமும் உள்ளவர்களாய் காணப்படுவோம். ஆகையால் தவறுக்காக மனம் வருந்துபவரின் சார்பிலிருந்து மிகவும் விளக்கமான அறிக்கையினை வற்புறுத்தி கேட்பதற்கு நாம் நாடுகின்றவர்களாய் இருக்க மாட்டோம். மாறாக கெட்ட குமாரனுடைய தந்தையை போன்று நாமும் மனம் வருந்துகிறவர் தாழ்மையான மனநிலையோடு வருகிறதை காண்கையில் நாம் இருதயங்கள் தொடப்பட்டவர்களாக இருந்து நாமும் பாதி தூரம் சந்திக்க செல்லத்தக்கதாகவும் அவரை மன்னிக்கத்தக்கதாகவும் அவரை அன்போடு வரவேற்கத்தக்கதாகவும் மற்றும் முழுமையான ஐக்கியம் மற்றும் சகோதரத்துவத்தின் வஸ்திரத்தை உடுத்துவிக்கத்தக்கதாகவும் தூண்டப்படுகிறவர்களாய் இருப்போம். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். மத்தேயு 6:15. பாவத்தை வெறுத்து விடுங்கள், பாவியை அல்ல எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். காயப்படுத்தாதே எனும் வார்த்தையானது நாம் சரீர பிரகாரமாக நமது சத்துருக்களை கொல்லவோ காயப்படுத்தவோ கூடாது என்பதை குறிப்பதாக நாம் முற்காலங்களில் அர்த்தம் எடுத்துக்கொண்டோம். ஆனால் போதகரை நாம் பார்க்கும் போது அவரது வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும் போதும் அவர் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுவதை கேட்கின்றோம். மற்றும் அவர்
பாவம் எதுவும் செய்யாமலும் அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படாமலும் இருந்த போதிலும், அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். 1 பேதுரு 2:22-23 என்று அப்போஸ்தலரோடு கூட நாமும் கவனிக்கின்றோம். நாம் உண்மையுள்ள மாணாக்கர்களாக காணப்படுவோமே ஆனால் இருதயத்தினுடைய எண்ணங்களையும் நோக்கங்களையும் பகுத்தறியத்தக்கதாக கிறிஸ்துவின் பிரமாணத்தை, சுயாதீனத்தின் பூரண பிரமாணத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் பார்த்து கொள்ளுவோம். மற்றும் நாம் பாவம் அனைத்தையும் வெறுக்க வேண்டியவர்களாயிருக்க, நாம் எந்த பாவியையும் வெறுக்க முடியாதவர்களாய் காணப்பட்டு தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் பூரணப்பட்டிருக்க நாம் பார்த்து கொள்ளுவோம். நம்முடைய சத்துருக்களை நாம் பழிக்கு பழி வாங்கவும் மற்றும் தூஷிக்கவும் கூடாது என்பது மாத்திரமல்லாமல், இப்படியாக செய்வதற்கு நாம் விரும்பவும் கூடாது. தீமையான விருப்பங்கள் ஜெயங்கொள்ளப்பட வேண்டும். மற்றும் இம்மாதிரியான விருப்பங்களை கொடுத்துட்டதான சுயநலமான நிலைமைகளும் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு மற்றும் அவைகளுக்கு பதிலாக அன்பு, அதாவது கிறிஸ்துவின் ஆவி நிரப்பப்பட வேண்டும். தேவனுடைய அன்பின் குமாரனை பின்பற்றுதல் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். யோவான் ஸ்நானன் மற்றும் நமது கர்த்தராகிய இயேசு ஆகிய இரண்டு முக்கியத்துவம் வாய்ந்த பாத்திரங்களில் ஒவ்வொருவரும் தெய்வீக ஏற்பாட்டிற்கு ஏற்ப தங்களுக்கான பணிகளை நிறைவேற்றினார்கள். ஆனாலும் அவர்களுக்கு வெவ்வேறு பணிகள் இருந்தது எனும் உண்மையிலிருந்து நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளலாம். யோவானுடைய பணி என்பது பிரதானமாக கண்டிப்பவராகவும் சீர்திருத்தவாதியாகவும் இருப்பதே ஆகும். மற்றும் அவர் மேற்கொண்டுள்ள பணி தொடர்புடைய பல்வேறு அம்சங்கள் பற்றின காரியங்களில் அவர் தீர்க்கதரிசியாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் வழிநடத்தப்பட்டார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நமது கர்த்தருடைய பணியோ வேறுபட்ட ஒன்றாகும். யோவானுடைய ஊழியமானது யாரிடத்தில் நீதியையும் மற்றும் கர்த்தருடைய சித்தத்தை அறிவதற்கும் அதை செய்வதற்குமான வைராக்கியத்தையும் தூண்டினதோ அத்தகையவர்களை தம்மிடமாய் சேர்த்து கொள்வதே அவருடைய பணியாய் காணப்பட்டது. கிறிஸ்துவினுடைய சரீரமாய் இருப்பதற்கும் மற்றும் அவரை பின்பற்றுவதற்கும் என்று அழைக்கப்பட்டுள்ள நாம் மேற்கூறிய விஷயத்திலிருந்து நமக்கான சரியான நடக்கை தொடர்புடைய பாடம் ஒன்றினை கற்றுக்கொள்ளலாம். வனாந்தரத்தில் தங்குவதற்கும் மற்றும் ஜீவிப்பதற்கும் மற்றும் வினோதமாய் வஸ்திரம் உடுத்திக் கொள்ளுவதற்கும் மற்றும் அனைத்தையும் மற்றும் அனைவரையும் பற்றி வெளிப்படையாய் கண்டனம் பண்ணுவதற்கும் குறைகளை சுட்டி காட்டுவதற்கும் என்று நாம் யோவான் போன்று அனுப்பி வைக்கப்படவில்லை. இம்மாதிரியான பணிகள் விசேஷமானவைகளாகவும் மிகவும் அபூர்வமானதாகவும் காணப்படுகின்றன என்று கர்த்தருடைய அருமையான சில ஜனங்கள் கவனிக்க தவறிவிடுகின்றனர். மற்றும் சில சமயங்களில் தங்களுக்குரியதல்லாத மாதிரியை பின்பற்றுவதன் மூலம் இவர்கள் கர்த்தருடைய காரணங்கள் மீது திட்டமிடாமலேயே அவதூறு கொண்டு வருகின்றனர். தேவனுடைய அன்பின் குமாரனாகிய நமது கர்த்தரையே நாம் பின்பற்றுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். மற்றும் நாம் யோவான் ஸ்நானனை பின்பற்றுகிறவர்களாய் காணப்படக்கூடாது. மற்ற ஜனங்களுடைய காரியங்களில் தலையிடுவதற்கு முயல்வதன் மூலமாகவோ இந்த உலகத்தின் காரியங்கள் அனைத்தையும் ஒழுங்குபடுத்துவதற்கு நாடிடுவதன் மூலமாகவோ சக்கரவர்த்திகள், ராஜாக்கள், அதிபதிகள் முதலானவர்களை கண்டிக்க முற்படுவதன் மூலமாகவோ நாம் சண்டைகளை தூண்டிவிடக் கூடாது. மாறாக அனுமதிக்கப்படுவதற்கு பாத்திரமானவைகள் எவைகள் என்று தேவன் காண்கின்றாரோ அவைகள் சகிக்கப்படுவதற்கும் பாத்திரமானவைகள் என்பதாக நாமும் காணலாம் என்பதை நினைவு கூறுவதற்கு அப்போஸ்தலனால் நாம் அறிவுறுத்தப்படுகின்றோம். நம்மால் அங்கீகரிக்க முடியாத அநேக காரியங்கள் இருந்திட்டாலும் அவைகள் அனைத்தையும் அதிலும் விசேஷமாக கர்த்தருடைய வார்த்தைகளை நிறைவேற்றும் விஷயங்களில் எவ்விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாதவைகளை விசேஷ விதத்தில் வெளிப்படையாய் கண்டிப்பதிலிருந்து தவிர்த்து கொள்ளுவதற்கும் வாய்ப்புள்ளது. கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள், ரோமர் 12:18 என்று கூறி அப்போஸ்தலன் சரியான நிலையை குறித்து சுட்டிக்காட்டுகின்றார்.
சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று நமது கர்த்தர் கூறி இதே கருத்தை வலியுறுத்துகின்றவராய் காணப்படுகின்றார். ஞானமற்ற நடக்கை எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். மேற்கூறப்பட்டுள்ள காரியம் தொடர்புடைய விஷயத்தில் தங்கள் சொந்த குடும்பத்தின் காரியத்தில் கர்த்தருடைய ஜனங்களிலேயே பரிசுத்தமானவர்களாய் காணப்படும் சிலர் தவறு செய்தவர்களாகி போய் தேவையற்ற தப்பான அபிப்பிராயங்களையும் எதிர்ப்புகளையும் உருவாக்கி கொண்டு பரிசுத்தத்திற்குரிய நியமங்களின் அளவுக்கும் சிலுவை சுமத்தலுக்குரிய அளவுக்கும் உயர்வானதாய் இராத காரியங்களிலும் அதே வேளையில் இயல்பில் பொல்லாங்கானதாகவோ அல்லது நல்லொழுக்கமற்றதாகவோ காணப்படாத காரியங்களிலும் தொடர்ந்து குறை கண்டுபிடித்து கொண்டிருப்பவர்களாய் காணப்பட்டு தங்கள் இல்லங்களை மகிழ்ச்சியற்றதாக ஆக்கிவிடுகின்றனர். ஒழுக்கக்கேடுகள் முதலானவைகள் தொடர்புடைய விருப்பங்கள் அனைத்திற்கும் எதிராக பெற்றோர்களும் பாதுகாவலர்களும் நிச்சயமாய் பாதுகாத்திடவே வேண்டும். ஆனால் தங்கள் அன்பு கூறுகின்றவர்கள் பெயர் கிறிஸ்தவர்களாக காணப்படுகின்றனர் என்பதினாலும் மற்றும் உலக பிரகாரமான ஆவியை பெற்றிருக்கின்றார்கள் என்பதினாலும் அவர்களிடத்தில் குற்றம் கண்டுபிடிப்பது என்பது நிச்சயமாய் ஞானமற்ற காரியமாகவே காணப்படும். பரிசுத்த ஆவிக்குள்ளான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலுமான ஜீவியம் ஜீவித்தல் என்பதே கர்த்தருடைய ஜனங்கள் கொடுக்க முடிந்த உலக பிரகாரமான ஜீவித்தலுக்கு எதிரான மிக சிறந்த கண்டனமாகவும் அவர்கள் அறிக்கை பண்ணுகின்றதான மகிமையான சுவிசேஷத்திற்கான மிக சிறந்த சிபாரிசாகவும் காணப்படுகின்றது. இந்த நிருபமே வாசிக்கப்படும் மற்றும் இதுவே இருளை கண்டிக்கிறதான ஒளியாகவும் காணப்படும். வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமெனில் நம்மிடம் உள்ள சுயத்தை வெறுத்தலுக்கான அம்சங்களை நாம் அர்ப்பணம் பண்ணாதவர்களிடம் எதிர்பார்க்கவும் முடியாது மற்றும் அதை அவர்களிடத்தில் திணிக்கவும் நாம் முற்படக்கூடாது. முழுமையான அர்ப்பணிப்பு என்பது அவர்கள் செலுத்தக்கூடிய புத்தியுள்ள ஆராதனை என்று அவர்கள் கண்டுகொண்டு அவர்கள் தங்கள் சரீரங்களை தேவனுக்கான ஜீவ பலிகளாக ஒப்பு கொடுப்பது வரையிலும் நாம் காத்திருக்க வேண்டும். பரிசுத்தம் மற்றும் அர்ப்பணிப்பிற்கான அளவுகோலை குறைத்து போடத்தக்கதாக அநேக செல்வாக்குகள் தொடர்ச்சியாக செயலாக்கத்தில் காணப்படுகின்றன என்பதை உணர்ந்த நிலையில் மேய்ப்பர்களும் போதகர்களும் கர்த்தருடைய அர்ப்பணம் பண்ணியுள்ளதான மந்தைக்கு முன்னதாக தொடர்ந்து உயர்ந்தபட்ச வேத வாக்கியங்களின் அளவுகோல்களை வைத்திடுவதற்கு நாடிட வேண்டும். நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். சுவிசேஷ யுகத்தை சேர்ந்தவர்களாகிய நாம் இந்த யுகத்திற்கான சாக்கியங்களையும் மற்றும் வாய்ப்புகளையும் உயர்வாய் மதித்தவர்களாக நம் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தி கொள்ளுவதற்கு நாடிட வேண்டும். 2 பேதுரு 1:4-11 பணிவிடை வீட்டார் ஆகும்படிக்கு பூமிக்குரிய அழைப்பை பெற்றுக்கொண்டுள்ளவர்கள், உதாரணத்திற்கு யோவான் ஸ்நானன் போன்று கர்த்தருடைய வேலையில் வைராக்கியமாய் ஈடுபட்டதின் வாயிலாக ஒரு புத்தியுள்ள ஆராதனையை செலுத்தி உண்மையுள்ளவர்களாய் காணப்பட்டார்களானால் மிகவும் அதிகமாய் தயை பாராட்டப்பட்டவர்களாகிய நாம் எத்தனை அதிகமான வைராக்கியத்தையும் ஆற்றலையும் வெளிப்படுத்திட வேண்டும். நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த பரம அழைப்பானது ராஜ்யத்தில் நமது கர்த்தருடன் உடன் சுதந்திரர்களாகும்படிக்கான இந்த பரலோக அழைப்பானது மிகவும் விசேஷமானது என்பதையும் மிகவும் வரையறைக்குட்பட்ட அழைப்பு என்பதையும் சீக்கிரத்தில் முடிந்துவிடும் என்பதையும் தெய்வீக வெளிப்படுத்துதல்களின்படி இனி மீண்டுமாக அழைப்பு வராது என்பதையும் நாம் நினைவில் கொள்வோமாக. இப்படியான கண்ணோட்டத்தை கொண்டவர்களாக மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். எபிரேயர் 12:1.